அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வாசிப்பு இயக்கத்திலிருந்து நமது பள்ளிக்கு புத்தகம் சென்ற வருடம் வழங்கப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் புத்தகங்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் நமது வகுப்பிலுள்ள ஒவ்வொரு மாணவனும் நுழை நட ஓடு பர ஆகிய பிரிவின் கீழ் எந்த நிலையில் உள்ளனர் என்பது குறித்தும் அவர்கள் படித்த மற்றும் அவர்களுக்கு பிடித்த மூன்று புத்தகங்களின் பெயர்களை டிஎன்எஸ்இடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிடி ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் வந்துருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு மேலேயே கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டிலுக்கு எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்டாக வாசிப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ரெண்டு ஐக்கன் வந்திருக்கும் அதற்கு கேள்வி நோட் அப்படின்னு கொடுத்துட்டு மாணவர்களின் வாசிப்பு நிலைகளை நுழை நட ஓடு பர ஒவ்வொரு பருவத்திற்கும் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்பொழுது மாணவர்களுடைய நிலையினை அப்டேட் செய்வதற்கு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஐக்கிய கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் செலக்ட் டேர்ம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த டவுன் ஏர்வை க்ளிக் பண்ணிவிட்டு டேர்ம் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க நீங்க ஓகே கொடுத்ததும் எம்எஸ் வலைதளத்துல உங்களுக்கு என்னென்ன வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும் இந்த ஆசிரியருக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டு வகுப்புகளும் காண்பிக்குது அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களது வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை காண்பிக்கும் அதே போல நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்சன்டீஸ் அப்படிங்கிற விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் நாம் அப்டேட் செய்த பிறகு நுழை நட ஓடு பற என்ற பிரிவின் கீழ் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றனர் என்ற விவரமும் அறிவதற்கு அதற்கு கீழே கொடுத்துருக்காங்க தற்பொழுது மாணவர்களின் நிலையினை அப்டேட் செய்வதற்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக நாட் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கோம் தற்பொழுது ஒவ்வொரு மாணவரும் எந்த நிலையில் இருக்கின்றனர் என்பதை நாம் பதிவிடுவதற்கு அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்திலேயே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் மாணவரின் நிலை அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் இரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அதை கிளிக் பண்ணினதும் நுழை நட ஓடு பற நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்ஷன்டிஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மாணவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க நீங்கள் ஓகே கொடுத்ததும் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு வந்துட்டு நட என்ற பிரிவின் கீழ் மாணவர்கள் எத்தனை புத்தகம் படித்திருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பதிவிட்ட பிறகு மாணவர்கள் படித்த அல்லது விரும்பிய மூணு புத்தகங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மாணவர் நட என்ற பிரிவின் கீழ் படித்த அல்லது அந்த மாணவருக்கு பிடித்த மூன்று புத்தகங்களை தேர்வு செய்வதற்கு எந்த புத்தகம் பிடித்திருக்கிறதோ அந்த புத்தகத்துக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணுங்க நீங்கள் மூணு புத்தகம் டிக் பண்ணினதுமே மற்ற புத்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து பிளர் ஆகிட்டு வந்திருக்கும் அதிகபட்சமாக நம்ம மூணு புத்தகம் தான் செலக்ட் பண்ண முடியும் இது போல் இந்த மாணவருக்கு மூணு புத்தகம் நீங்கள் டிக் பண்ணின பிறகு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இது போல் ஒவ்வொரு மாணவரும் எந்த நிலையில் உள்ளனர் அவருக்கு பிடித்த மற்றும் அவர்கள் படித்த மூணு புத்தகங்களின் பெயர்களை அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நாம் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இப்போ மேலே இருக்கிற பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் நாட் அப்டேட்டட் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாணவருக்கு நம்ம அப்டேட் பண்ண காரணத்தினால அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வந்திருக்கு அதே போல் நம்ம அப்டேட் பண்ண மாணவர் எந்த நிலையில் உள்ளார் என்ற விவரமும் வந்திருக்கு இதுபோல் நமது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம அப்டேட் பண்ணி முடித்த பிறகு நாட் அப்டேட்டட் அப்படிங்கிற இடத்துல ஜீரோ அப்படின்ட்டும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நுழை நட ஓடு பறை என்ற பிரிவின் கீழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் இருக்கும் நிலையை பொறுத்து கீழே காண்பிக்கும் இப்போ திரும்பவும் மேலே இருக்கிற பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டதும் டேர்ம் ஒன் அப்படின்னு வந்துட்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துருக்கு அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல பார்சியலி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு இப்போ பார்சியலி கம்ப்ளீட்டட் நம்ம கிளிக் பண்ணும்போது நமது வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர்த்துக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விபரம் வந்திருக்கும் இது போல மிக எளிமையான முறையில் வாசிப்பு இயக்கம் சார்ந்து நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்கள் எந்த நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு பிடித்த மற்றும் அவர்கள் படித்த மூணு புத்தகங்களின் நிலையினை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் நாம் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி